என்றும் இனி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் இனியவன் இளங்கோவன். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் அப்படின்னு சொல்லக்கூடிய TNUSRB-லிருந்து இப்போ புதுசாக ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஏற்கனவே எக்ஸாம் எழுதி ரிட்டன் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு இப்போ உடற்தகுதி தேர்வும் உடற்திறன் தேர்வும் நடத்த போகிறாங்க. அதற்கான தேதி என்ன, அது எந்த முறையில் நடக்குது, எப்படி நீங்கள் வந்து பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த குறிப்பாக இந்த வீடியோவில் முழுசாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயமாக நான் சொல்கிறது அத்தனை உங்களுக்கு புரியும். உங்கள் நண்பர்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அதனால் போலீஸ் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த உடற்தகுதி தேர்வுங்கிறது யாருக்காக அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ப்ரிலிமினரி எழுதி பாஸ் பண்ணியிருக்கிறவங்களுக்கானது. ஸோ இந்த வீடியோவை வந்து அவங்களுக்காக தான் வந்து நம்ம இப்போ பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் இனியவன் இளங்கோவன். TNUSRB அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு யூனிஃபார்ம்டு சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, அதுதான் வந்து சீருடை பணியாளர் தேர்வு குழுமம் சொல்லக்கூடியது. அது வந்து கடந்த ஆண்டு வந்து அந்த தேர்வை வந்து நடத்தியிருந்தாங்க. ஸோ அந்த தேர்வுக்கான முடிவுகளையும் வந்து வெளியிட்டாங்க. ஸோ வெளியிட்டதில் நிறைய பேர், நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் பாஸ் பண்ணாங்க, வெளியில் இருக்கவங்களும் நிறைய பேர் பாஸ் பண்ணியிருப்பீங்க. இதை பார்த்துட்ருக்கிறவங்க பாஸ் பண்ணவங்களுக்கான தகவல் மட்டும்தான். இதுக்கு பின்னாடி நீங்கள் ஏதாவது புதுசாக போலீஸ் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணணுன்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா அடுத்த முறை நான் வரும்போது நான் நிச்சயமாக சொல்கிறேன், அதை பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா நான் வீடியோ போடும்போதே சொல்லியிருந்தேன், இந்த TNUSRB வந்துருக்கு எல்லோரும் போடுங்கன்னு சொல்லியிருந்தேன். என்னுடைய வீடியோ பார்த்துட்டே நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தீங்க. இப்போ வந்திருக்கிறது ரிசல்ட் வந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த தகவல். இதில் வந்து உடற்தகுதி தேர்வு உடற்திறன் தேர்வு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது. ஸோ அது என்னங்கிற ஸ்டெப்பை வந்து நான் முதல்ல சொல்லிடுறேன். இப்போ பாஸ் பண்ணவங்க எல்லாத்துக்கும் ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணக்கூடிய வெப்சைட், அதை நோட் பண்ணிக்கோங்க. www.TNUSRBonline.org அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் உங்களுக்கான இந்த உடற்தகுதி தேர்வுக்கு, அதாவது ஃபிசிக்கல் டெஸ்ட்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கான ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 26ஆம் தேதி இதற்கான வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டை துவங்க இருக்கிறாங்க. ஸோ அதற்கான அறிவிப்புகளை வந்து வெளியிட்டுட்டாங்க. எந்த தேதி உங்களுக்கு வருது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. எல்லாருக்கும் 26ஆம் தேதி எந்த இடத்துல துவங்குது அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லுவாங்க. 40 மையங்கள் லாஸ்ட்டு அறிவித்தாங்க. ஸோ அது வந்து ஒத்தி போடப்பட்டு இப்போ வந்து 20 மையங்களை அதை குறைச்சி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் முக்கியமான மாவட்டங்களுடைய தலைநகரில் அது நடக்கும். கண்டிப்பாக அதை நீங்கள் உங்களுக்கு ஹால் டிக்கெட்டில் தெரியப்படுத்தியிருப்பாங்க. அடுத்ததாக வந்து இந்த எக்ஸாமினேஷன் வந்து 26ஆம் தேதி இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. சில பேருக்கு தேதி மாறுபடலாம், அது என்னங்கிறது நீங்கள் அந்த ஹால் டிக்கெட்டை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இது எந்தெந்த போஸ்ட்டுக்கு அப்படின்னாக்கா, 2ஆம் நிலை காவலர் அப்படின்னு சொல்லக்கூடியதும், ஆயுதப்படை, அதே போல் சிறைக்காவலர், அதே போல் தீயணைப்பாளர், இதுக்கான வேகன்சிஸ் தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. 10906 வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணியிருக்கிறவங்களில், இப்போது நீங்கள் ஃபிசிக்கல் டெஸ்ட்டு போகிறவங்களில் உங்கள் அந்த ஏறத்தால் அந்த 11,000 பேருக்கு தான் வேலை கிடைக்கும். ஸோ இதில் ரிட்டன் டெஸ்ட்டில் கிளியர் பண்ணியிருக்கிறவங்களுக்கு நல்ல மார்க் நீங்கள் ஏற்கனவே வாங்கியிருப்பீங்க. அதோட சேர்த்து 15 மதிப்பெண்களுக்கு தான் வந்து இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏற்கனவே 80 மதிப்பெண்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் எழுதியிருப்பீங்க, அதில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது வச்சுருப்பாங்க. அதோடு சேர்த்து இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய 15 மதிப்பெண்கள் ஆட் பண்ணினாக்கா, அதோடு சேர்த்து 5 மதிப்பெண்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு, மொத்தம் வந்து 100 மதிப்பெண்களுக்கு இந்த தேர்வு. ஸோ 80 மதிப்பெண்களுக்கு ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு 50 மதிப்பெண்கள் ஏற்கனவே வாங்கியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் எவ்வளோ வாங்கணும் அப்படிங்கிறது ஏறத்தால் ஒரு 9 மதிப்பெண்கள் வாங்கினாவே ஈஸியாக நீங்கள் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைச்சிரும். ஸோ அது என்னென்னங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து உடற்கூறு அளத்தல், இது வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உண்டு. ஹைட்டு மட்டும் முதல்ல அளந்துருவாங்க. எப்படின்னாக்கா, இப்போ பேக்வேர்டு கம்யூனிட்டி, MBC இவங்க எல்லாருமே, ஜென்ரல் கேட்டகரி இவங்க எல்லாருக்குமே வந்து 170 சென்டிமீட்டர் உயரம் இருக்கணும் ஆண்களாக இருந்தீங்கன்னாக்கா. அதே போல் SC ST இருந்தனாக்கா 167 சென்டிமீட்டர் இருக்கணும். இதுக்கு கீழே இருக்கவங்க நீங்கள் போகவே தேவையில்லை, ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு போகவே தேவையில்லை. யாராவது அந்த மாதிரி பாஸ் பண்ணியிருப்பீங்க, அவங்களுக்கு வந்து இந்த உடற்கூறு அளத்தல்லையே வெளியில் அனுப்பிச்சிருவாங்க, அது என்னங்கிறத பார்த்துக்குவோம். பெண்களாக இருந்தீங்கன்னா 159 சென்டிமீட்டர் உயரம் இருக்கணும். அதே போல் SC ST பெண்களாக இருந்தால் 157 சென்டிமீட்டர் உயரம் இருக்கணும். ஸோ இந்த தகுதி இருக்காங்கிறத முதல்ல பார்த்துக்கோங்க. ஸோ ஆண்களுக்கு மட்டும், ஸோ மார்பளவு வந்து 81 சென்டிமீட்டர் மினிமம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பான்ஷன் விரிவடையும் போது வந்து 5 சென்டிமீட்டர் விரிவடையணும்னு சொல்லியிருக்காங்க. அது உங்களுக்கு 90 சென்டிமீட்டர் இருந்தாலும் சரி, 92 சென்டிமீட்டர் இருந்தாலும் சரி, அல்லது 88 சென்டிமீட்டர் இருந்தாலும் சரி, அது கூட 5 சென்டிமீட்டர் வந்து விரிவடையணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட்டு டேயில் நடக்கக்கூடிய டெஸ்ட்டு. இதில் குவாலிஃபை ஆகிறவங்களுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் வர வேண்டியிருக்கும். மற்றவங்களாம் டிஸ்குவாலிஃபைன்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. ரெண்டாவது உடற்தகுதி தேர்வுன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து அந்த என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு முதல்ல ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு ஒரு டேட் சொல்கிறாங்க, 28ஆம் தேதி உங்களை வர சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து உங்களுடைய அந்த ஹால் டிக்கெட், அதோடு சேர்த்து உங்களுக்கு ஒரு பேக் வச்சுக்கோங்க. அதில் வந்து உங்களுக்கு வாட்டரோ அல்லது உங்களுக்கு குளுக்கோஸோ அல்லது என்ன பொருள் தேவையோ அதெல்லாம் வச்சுக்கோங்க. உள்ளே வந்து நீங்கள் வந்து மொபைல் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் உங்களுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்து அவங்க செய்யக்கூடியது, ஆண்களாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து 1500 மீட்டர் ஓட சொல்லுவாங்க. ஸோ இது வந்து 7 நிமிஷத்தில் ஓடணும்.
இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இதுக்கு குறைவாக ஓடுறது தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து நிச்சயமாக வந்து உங்களால் பண்ண முடியும். இந்த 1500 மீட்டரை 6 நிமிஷத்தில் ஓடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் 7 நிமிஷம் அங்கே ரீச் பண்ண முடியும். பெண்களாக இருந்தீங்கனாக்கா 400 மீட்டர் ஓட்ட பந்தயம் வச்சுப்பாங்க, 2.5 நிமிஷத்துக்குள்ளார வந்து நீங்கள் அதை கிராஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இதுவும் நீங்கள் பெண்கள் வந்து இது பண்ணிக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸர்வீஸ்மேனாக இருந்தீங்கனாக்கா அதே 1500 மீட்டர் 8 நிமிஷத்தில் ஓட சொல்லுவாங்க. ஸோ அது என்னங்கிறதையும் நீங்கள் எக்ஸர்வீஸ்மேன் பார்த்துட்டு இருந்தீங்கனாக்கா உங்களுக்கு அது மாதிரி குவாலிஃபை ஆகும். இதுலேயும் டிஸ்குவாலிஃபை இருக்கிறவங்களும் வெளியே தெளிவிடுவாங்க. முதல் நாளில் இது நடக்கக்கூடிய விஷயம், எப்படி உடற்கூறு அழுத்தலும் இந்த ரன்னிங் டெஸ்ட்டும் வந்து முதல் நாள் நடக்கும். அடுத்தது ஒரு சீல் குத்தி, ஹால் டிக்கெட்டில் வந்து சீல் குத்தி உங்களுக்கு அனுப்பிச்சிருவாங்க, ஒரு டேட் குறித்து அனுப்புவாங்க. அதில் தான் வந்து அடுத்த திறனறி தேர்வு நடக்கும். அதில் எப்படி அப்படின்னாக்கா, ஆண்களாக இருந்ததுன்னா ரோப் கிளைம்பிங் வந்து கட்டாயமாக பண்ணணும். கயிறு ஏறுதல் சொல்லிட்டு அது ஒரு 6 மீட்டர் கயிறு இருக்கும், அதை நீங்கள் 6 மீட்டரும் வந்து காலை கீழே படாமல் வந்து அப்படியே மேலே வரைக்கும் ஏறிட்டீங்க அப்படின்னாக்கா ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டார் அப்படின்னு கொடுத்துருவாங்க, 5 மதிப்பெண்கள் கொடுப்பாங்க. குறைவாக 5 மீட்டர் தான் உங்களால் ஏற முடிஞ்சது அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு ஸ்டார் வந்து சிங்கிள் ஸ்டார் தான் கொடுப்பாங்க, அதுக்கு மதிப்பெண்கள் 2 மதிப்பெண்கள் தான் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து கயிறு ஏறுதல்னு சொல்லக்கூடியது. ரெண்டாவது வந்து நீளம் தாண்டுதல் அல்லது உயரம் தாண்டுதல், அதுவும் வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் மறுபடியும் அதுக்கும் ஸ்டார் இருக்குது, அதுலேயும் அதே மாதிரி 2 ஸ்டார் 1 ஸ்டார்னு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா 100 மீட்டர் அல்லது 400 மீட்டர் ஓட்டப்பந்தயம், இதில் ஏதாவது ஒன்று வந்து ஆண்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 13 செகண்டில் வந்து 100 மீட்டர் வந்தால் ஓடும். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. 15 செகண்ட் வரைக்கும் நீங்கள் ஓடினீங்கனாக்கா உங்களுக்கு வந்து 2 மதிப்பெண்கள் கிடைக்கும். 13 செகண்டில் ஓடிட்டீங்க அப்படின்னாக்கா 2 ஸ்டார் கிடைக்கும், 5 மதிப்பெண்கள். இதே பெண்களாக இருந்தனாக்கா நீளம் தாண்டுதல் இருக்கும், அதில் குவாலிஃபை ஆயிடணும். அடுத்து கிரிக்கெட் பந்து அல்லது குண்டு, 4 கிலோ குண்டை வந்து எரியணும். ஸோ இது வந்து அடுத்த ஸ்டெப்பு. அடுத்து வந்து 100 மீட்டர் அல்லது 200 மீட்டர் ஓட்டப்பந்தயம் இருக்கும். ஸோ இதில் வந்து குவாலிஃபை ஆகணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் எழுதிருக்கீங்களோ கண்டிப்பாக நிச்சயமாக நீங்கள் குவாலிஃபைடுங்க, ஏற்கனவே கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருந்தாவே போதும். நிச்சயமாக ப்ராக்டிஸ் இருந்தால் ஓரளவுக்கு நீங்கள் லேடிஸ் செலக்ட் ஆகணும். ஜென்ஸில் பொறுத்த வரைக்கும் இந்த கயிறு எறுதலில் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, அதில் குவாலிஃபை ஆகணுங்கிறது கட்டாயம், அதை பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் இப்போ எழுதக்கூடிய இந்த தேர்வு 10,000 11,000 வேகன்சிஸ் வந்து இப்போ 2ஆம் நிலை காவலர் இருக்குது அப்படின்னா இதில் நிறைய பேர் இதை பார்த்துட்டு இருக்கோம், பாஸ் பண்ணணும் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு அடுத்த ஆண்டு இதே போல் ஒரு 14,000 போலீஸ் எடுக்க போகிறாங்க, எஸ்ஐக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஸோ அது விஷயமா நம்மளுடைய அரசு அகாடமியில் வந்து பயிற்சி வகுப்புகள் துவக்க போகிறோம். அதுக்கான மெட்டீரியல்ஸ் வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து நம்ம வந்து சப்ளை பண்ண போகிறோம். யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ அதை நீங்கள் வந்து டிஸ்டன்ஸ்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு அறிவிப்பையும் உங்கள் முன்னாடி சொல்லிவிட்டு எல்லோருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். என்றும் இனியவன்.